வணக்கம் ஐயா. வணக்கம். ஜஸ்பி சசாங் மீஞ்ஞான பல்கலைக்கழக உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். இன்று 5வது நாள், 22ஆம் தேதி, August 2019. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆழ்ந்த ஒரு வகுப்பு என்னன்னா, தனி மனிதனே பிரபஞ்ச கிருஷ்டி கர்த்தா, அதாவது அண்ட் இண்டிவிஜுவல் இஸ் த கிரியேட்டர் ஆஃப் காஸ்மோஸ் என்ற தலைப்புல இன்னும் ஆழ்ந்து நம்ம போக போவோம் ஐயா. அதை பத்தி நீங்க இன்னும் மேல் வளர்க்கணும். நன்றி ஐயா. நம்ம வந்து கடந்த ஒரு நேத்து பூரா அதுக்கு முந்தா நேத்தி சாயந்தரமே வந்து இதை ஆரம்பிச்சிட்டோம். இந்த தத்துவங்கள் வந்து அடிப்படையில் பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம வந்து பீச் கழிச்சுட்டு போகிறோம்னா எக்ஸைட்டட் ஆகிடும். அப்பா பீச் எப்படி இருக்கும்பா, எப்படி இருக்கும்பா, எப்படி இருக்கும்பான்னு கேட்போம். கரெக்டாக அவன் வந்து ஒரு இன்டீரியர் பிரதேசத்தில் வசிக்கிறான் வச்சுருந்தோம், அவே ஃப்ரம் சி. ஸோ அந்த ஊருக்கு வரணும், அதுக்கப்புறம் அந்த ஊரில் வந்து அந்த பீச் ஷோருக்கு அவன் அழைச்சிட்டு வரணும். ஸோ அந்த கற்பனை அவன் கொடுத்த உடனே அவனுக்கு வந்து அந்த மெக்னானிமிட்டி, அந்த பிக்னஸ், அந்த கிராண்டியோர், அந்த கிராண்ட்னஸ் ஆஃப் த சி, அதெல்லாம் வந்து அவனுக்கு எப்படி வந்து புலப்படும் புரியுதுங்களா? அந்த எக்ஸைட்மெண்ட்லேயும் இருப்பான்ல, அதை போல தான் இவங்க ஏன் சிவம் வந்து ஏன் சிவமாகவே ஒரு பையன் இண்டிவிஜுவல் கிட்ட இறங்கக்கூடாது, ஏன்னா அவனை தயார் பண்ணணும். புரியுதா? ஏன் தயார் பண்ணணும் அது இதுன்னா, நீ வந்து இதெல்லாம் பார்த்து மலைக்கிற, வானத்தை பார்த்து மலைக்கிற, பெரிய பெரிய ஆராய்ச்சிகளை கண்டு மலைக்கிற, மனிதன் போய் நிலாவுக்கு போய் இறங்கினதை போய் நீ மலைக்கிற, நான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறேன்றவன் இறைவன். கரெக்டா? இறைவன்ற தமிழ் வார்த்தையோட அர்த்தம் என்ன? இறைந்து கிடக்கிறவன். பொறுமா, இங்கே இறைந்து கிடப்பது எது? ஆகாசம். இறைந்து வியாபகமாக பரவி ஊடுருவி பொருள்கள் உள்ளே கூட ஊடுருவி பொருள்கள் தடுக்கவே முடியாதா இல்லையா? ஆகாசத்தினுடைய சுதந்திரத்தை எதாலேயே கட்டுப்படுத்த முடியுமா? ஒரு செல்லாக மாறப்போகுதுன்னா ஒரு இடம் வந்து நியூக்ளியஸை அமைச்சுக்கிட்டு செல்லாக மாறப்போகுதுன்னா ஒரு மாலிக்யூல் ஆகாசத்தால் அதை தடுக்க முடியும். ஆகாசத்தில் தான் அது மாறணும். ஆகாசம்தான் அதனுடைய மூலக்கூறாகவே இருக்கணும். அந்த ஆகாசமே நம்ம விஞ்ஞான பிரகாரம் வந்து ஆட்டமால் கட்டப்பட்டிருக்கு, சப் ஆட்டாமிக் ஃபோர்ஸஸால் கட்டப்பட்டிருக்கு, ஃபீல்ட்ஸால் கட்டப்பட்டிருக்கு, ஃபிக்ஸ் பாசன், நிறைய பாசன்ஸ் இருக்குதுல்ல, இப்படி இப்படின்னு ஒரு அணுத்துகளுக்குள்ளே இருக்கிறதே ஆகாசமே அங்கத்துக்குள்ளே அப்படி இருக்குது அப்படின்ற அளவுக்கு அவங்க வர்ணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற அந்த பேரிருப்பு, பேரிருப்பு வந்து லீலைன்னு கூட சொல்லுவாங்க இந்து மதத்தில். என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் கடவுளுடைய லீலைன்னுவாங்க. லீலை வந்து ஒரே இடத்துல தான் அவர் பண்ணுறாரு. எந்த இடத்துல பண்ணுறாரு? உங்களை ஆட்கொள்ளும் போது தான் பண்ணுறாரு. நான் எப்படி, நீங்கள் சொல்கிறீங்களா, எப்படி நான் என்னுடைய சத்சங்கத்தை பார்த்தேன், அதுலேருந்து நான் எப்படி வந்து தொடர்ச்சியாக சத்சங்கங்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன், இது வந்து பல விதங்களில் உள்ள ஊடுருவி போகுது அப்படின்றதெல்லாம் வந்து இது வந்து ஆட்கொள்ளல். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம வந்து குழப்பமயமாக நம்மளும் அணுக்களால் சூழப்பட்டிருக்கோம், செல்களால் கட்டப்பட்டிருக்கோம், அஞ்சு புலன்களை வச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருக்கும் வர மாதிரி தான் இருக்குது. என் குடும்பத்தில் நான் என்னுடைய அண்ணன் தம்பிகளோடையும் அக்கா தங்கைகளோடையும் நான் எழுந்துக்கும் போது எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே பாஷை பேசிக்கிட்டு ஒரே உணர்ச்சிகள் வெளிப்பட்டு அப்படி இருக்க மாதிரி இருக்கே தவிர, நுணுக்கமாக உங்களையாக வச்சிருக்கிறது உங்களுடைய மனம். இந்த அளவுக்கான வாசனை பதிவுகளை வந்து இந்த உடல் மூலமாக அதுக்கு கால இடைவெளி இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் எங்கேருந்து பிறந்தீங்களோ அந்த, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த இடம், நீங்கள் பிறந்த பிறகு இந்த உடலாக நீங்கள் உங்களை நினைத்து கொண்டு இருக்கும் அந்த மனம், அந்த நினைவுகள், அந்த நான் உணர்ச்சிகள் எல்லாமுமே அதை விட்டு அகலவே முடியாது. பிறக்கிறதுக்கு முன்னாடியும் அகலலை, பிறந்து வடிவம் எடுத்து எல்லா அனுபவங்களுக்கு ஆட்படும் போதும் அதில் தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதை மாத்திரம் மிஸ் பண்ணிட்டோம். அதை மாத்திரம் தான் நம்ம 2000 வருடம் ஆன்மீகத்திலையும் மிஸ் பண்ணிட்டோம், 1000 வருடம் ஆன்மீகத்திலையும் மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் அவங்களாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கிருஷ்ண பரமாத்மா கரெக்டாக சொல்லியிருக்கார். பல மதங்களில் இருந்த மகான்கள்லாம் நல்லா உணர்ந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம கோட்டை விட்டுட்டோம். ஏன்னா நடுவில் வந்து
விழித்த மனிதன் காத்தால எல்லாரும் தூக்கத்துக்கு போயிருக்கான். ஆதி மனிதனும் தூக்கத்துக்கு போயிருக்கான். அந்த காலத்துல கிருஷ்ண பரமாத்மா இருக்கும்போதும் எல்லாரும் தூக்கத்துக்கு போயிருக்காங்க. ஜீசஸ் இருக்கும்போதும் தூக்கத்துக்கு போயிருக்காங்க. ப்ராஃபிட் முகமெட் இருக்கும்போதும் தூக்கத்துக்கு போயிருக்காங்க. எல்லாம் போயிருக்காங்க. ஆனா அவங்க வந்து அந்த மொத்தமா அவனுடைய நிலைகளை பார்த்து அவங்க உணர்ந்துட்டாங்க. ஆனா அவங்க சொல்றத வந்து நடுவுல வந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இங்க வந்து அந்த இடத்தோட ஒப்பிட்டா நம்மளுக்கு இங்க ஒன்றும் நடக்காது, நம்மளை மதிக்க மாட்டான். இந்த விழிப்பு நிலை வாழ்க்கையில அவனை நம்ம அறிவால நம்ம ஆளணும். புரியுதுங்களா? எனக்குதான் அவனை தெரியும், நான் தான் மாஸ்டர், நீ அடங்கிடு, நீ கேள்வி கேட்க அருகதை கூட உனக்கு கிடையாது, நான் சொல்றதை வாங்கி போட்டுக்கோ, உனக்கு என்ன பெருசா தெரியுமா அப்படின்னு ஒரு மிரட்டு மட்டுவார் கிளாஸ்ல. புரியுதுங்களா? ஒரு பையன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தா வச்சுங்க, சார் நீங்க போட்டது இப்படி போட்டா கணக்குக்கு விடை வராது சார்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான் வச்சுங்க. அவன் ஸ்மார்ட்டா இருக்கான் வாத்தியாரை விட. அவர் 25 வருஷமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, மேக்ஸ் ப்ராப்ளம் எடுத்துட்டு இருக்காரு. சார் இதை நீங்க முதல் ரெண்டாவது லைன்லயே சால்வ் பண்ணிடலாம் சார், நீங்க 7-8 லைன் போயிட்டு இருக்கீங்க, இதனால குழப்பம் தான் சார் வரும்ன்றான். நான் என்னடா முந்திரி கொட்டை, உனக்கு என்னடா தெரியும். அங்க வயசை காமிச்சு பயமுறுத்துவாங்க. கரெக்டா? நான் பெருசு, நீ சிறுசு, நீடா எனக்கு சொல்லி கொடுக்குறது அப்படின்னு. நீங்களே வேணா அப்படி பாருங்க சார்னு சொன்னா வந்து அடிக்கவே அடிக்க சொல்லுவாரு. கரெக்டுங்களா? ஏன்னா இமேஜ் எல்லாம் கெட்டு போயிடும். அந்த மாதிரி புத்தியில நீங்க சேகரிக்க சேகரிக்க உங்களுக்கு என்ன ஒரு இது கிடைக்குது, தெரியும், நான் அறிவேன், நான் அதை புரிந்தவன். அந்த புரிந்தவன்றது நானுடைய அகம்பாவம் தானே. கரெக்டா? நீங்க தெரிந்தவனா இருந்தீங்கன்னா டோரை மூடிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த இமேஜில் வாழ்ந்தீங்கன்னாலே டோரை முடிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால்தான் எல்லா மதத்தை இவங்க மகான்களையும் பாருங்க, அடியவர்களா இருப்பாங்க. ஒரு சிறு குழந்தை ஏதானும் சொல்லிச்சுன்னா கூட அதுக்குள்ள உள்பொருளை பார்ப்பாங்க, வயசையே பார்க்க மாட்டாங்க, உருவத்தையே பார்க்க மாட்டாங்க, ஆணுன்னு பார்க்க மாட்டாங்க, பெண்ணுன்னு பார்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இங்க வந்து உண்மை என்னன்றதை நோக்கி தான் நம்ம இருக்கணுமே தவிர, அப்ப இது அப்ப என்ன ஆயிடுது, நம்ம அறிந்த விஷயங்களை நம்ம புத்தியை வந்து திமிரு பிடிக்க வைக்குது, ஆணவம் கொள்ள வைக்குது. எனக்கு தெரிஞ்சிருத்துனா நீங்க க்ளோஸ் பண்ணிடுறீங்கல்ல. நீங்க ஒரு ஊருக்கு வரீங்க, உங்க ஓட்டின்னு வர டிரைவர் சொல்றான், சார் எதுக்கும் ஒரு எனக்கு தெரியும் சார், ஆனாலும் எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் சார் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் வேணாம், நான் சொல்றேன் லேண்ட்மார்க், நீ போ. நீங்களே ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, ஆமா அந்த ஊர்லயே இருக்கிறவன், அவனுக்கே சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவன் சந்தேகம் ஆத்தன்டிக். ஏன்னா நீங்க சொல்ற அதே ராம்நகர் இருக்கும், 3 ராம்நகர் இருக்கும் ஒரே ஏரியாலே. வடக்காண்ட ஒரு ராம்நகர் இருக்கும், தென்மேற்குல ஒரு குட்டி ராம்நகர் இருக்கும், புதுசா வந்த ராம்நகர். இது வரைக்கும் அவனுக்கு லேட்டஸ்டா தெரிஞ்சவன். அது அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு இந்த கேப்ல கார்ல ஏறினவுன்னு அவனால கம்யூனிகேட் பண்றதுக்கு டைம் கிடையாது. நீங்களும் வந்து நீங்க தான் அவனை அப்பாயின் பண்ணிட்டீங்களுக்கு, அவன் வந்து உங்களை அப்பாயின் பண்ணல. ஸோ அதனால அவன் எனக்கு தெரியும் நீ போவா அப்படின்வாரு. அவனு சரி, அவங்க தானே கூலி கொடுக்க போறாங்க, சரி ஊருக்கு ஊர்கோலம் போவோம் அப்படின்ட்டு அவர் சொன்ன, போ இதுதான் ராம்நகர் அப்படின்னு போட்டுவார். ராம்நகர் போடுவார், போனா அவங்க போய் அந்த கேட்டு கிட்ட கூட போய் நிறுத்துடுவார். வீட்டுக்கு போ, பெரிய கார்பரேட் கம்பெனி பான தேடின்னு வந்தது, என்னப்பா ஒரே வீடு காலனியா இருக்கு அப்படின்னு. இல்லை சார் வேற ஒரு ராம்நகர். அப்படியா? அப்ப வந்து குட்டுப்படுறாரு, அவருடைய தெரிஞ்சதுதான் அவருக்கு பிரச்சனையா போச்சு. கரெக்டா? அவர் மொத்தம் சரண்டரா இருந்தார்னா என்னோட இது ஒன்றும் இல்லைப்பா, பேசாம பொத்திக்கிறேன், இது வந்து ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி. இறங்கினோட அந்த டிரைவர் கிட்ட, பெரிய கார்பரேட் கம்பெனிங்க, எனக்கு என்ன ராம்நகர் இருக்கு ஏது இருக்குன்னு ஒன்று தெரியும். ஒரு ராம்நகர்ன்ற இடத்துல பெரிய கார்பரேட் கம்பெனி, அது 6 மாடி பில்டிங்கு, அப்படி இப்படின்னு ஏதானு ஒரு கொடுத்துருந்தாருன்னா அவன் என்ன பண்ணுவான், பிரதான இடமா இருக்கணும் இந்த ராம்நகர், பெரிய பெரிய பில்டிங் இருக்கிறதெல்லாம் எந்த ஏரியா தான் அப்படின்னு அவனுடைய கெஸ்ட் ஒர்க்கு கூட கரெக்டாக போய் முடியும். கரெக்டா? இவங்களுடைய தெரியுமே உங்களுக்கு பிரச்சனை, அவனுக்கு பிரச்சனை, உங்களுக்கு தான் விரயம், அவனுக்கு விரயம் இல்லை, அவனுக்கு லாபம். புரியுதுங்களா? ஸோ இந்த கண்டே பிடிக்காதவங்க, உணரவே உணராதவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா, நீ என்கிட்ட கோர்ஸ் கத்துக்க வந்திருக்கிறியா, நான் உங்ககிட்ட கோர்ஸ் கத்துக்க வந்திருக்கேன் அப்படின்னு. என்ன ஆப்ஜெக்டிவ் கோர்ஸா நீ சொல்லி கொடுக்குற, எல்லாம் உணர்ச்சி சம்பந்தப்பட்டது, நீ நிக்கிறதே உணர்ச்சி. அந்த உணர்ச்சியை பார்த்தவர்கள் இல்ல, கிருஷ்ண பரமாத்மா பார்த்திருக்காரு. அப்ப கூட அவன் நிறைய சந்தேகப்படுறான்ல அர்ஜுன,
எவ்வளவு சந்தேக கேள்வி கேட்கிறான். அதுக்குள்ளேயே மொத்த ஆன்மாவை பத்தியும் கொஞ்சம் விஷயத்த சொல்லிடுறாரு. அப்புறம் பர்சனல் ஸ்கில்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே சொல்றாரு. எல்லாமே நான்ல ஸ்ட்ரக்சரா இருக்கு. பகவத்கீதை பூரா பாருங்க, ஃபர்ஸ்ட் பர்சன்லயே வரும். மையா சக்தமனா பார்த்த யோகம் யுக்ஜன்மத் ஆசிரய அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாசியசி தத் ஸ்ருணு அப்படின்வாரு. மயினா என்னில், என் மேல் அடைக்கலம் அடைந்தவனாய், என் மேல் நாட்டம் உள்ளவனாய். அது என்னது, உங்க மேல நான் என்னத்தை நாட்டம் வச்சுக்கிறது? அப்பேற்பட்ட லவ்வை எதிர்பார்க்கறது. ஏன்னா அது லவ் சுரூபம். பரமாத்மான்றது என்னது, அன்பினுடைய முழு வடிவம் வந்து பரம்பொருளா வந்திருக்கு. கோபிகைகள் ரூபத்துல அவங்க லவ் பண்றாங்க, புரியுதுங்களா? அப்படி வந்து அவர் சொல்றாரு, மையினா என்னில், மயி ஆசக்தமனா பார்த்த யோகம் யுக்யன் மத் ஆசிரய என்னை அடைக்கலம் அடை. ஆசக்தமானா தீவிர நாட்டம் கொண்டவனாய், என் மேல் தீவிர நாட்டம் கொண்டவனாய். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆன்மா மேல் தீவிர நாட்டம் கொண்டவர்களாக இருங்கள். புரியுமா? ஆன்மாவிடம் அடைக்கலம் புகுங்கள். மத் ஆசிரய, மத்துனா என்னை தஞ்சம் புகு அப்படின்றாரு. எல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சன், கரெக்டுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பர்சன்ல ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் தானே மாஸ்டரா இருக்க முடியும். இத அர்ஜுனனுக்கு கடைசி நிமிஷத்துல யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு சொல்றாரு, யாருக்கும் போல. ஆனா இன்னைக்கு எப்படி அது கண்டவங்க வாயில உழுந்து பொருளுது. மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், அந்த கோர்ஸ், இந்த கோர்ஸ், டீ கடையில போட்டிருக்கான். நடந்தது நன்றாகவே நடந்தது, அதை தான் அவனே காமிக்கிறான். கடன் வாங்கிட்டு 3 மாசமா டீ குடிக்கிறவன் இல்ல, நடந்தது நன்றாகவே நடந்தது. அக்கௌண்ட்ல இன்னைக்கு எழுதிக்கோ, நடந்து கொண்டு இருப்பது நல்லா. இன்னொரு டீ கொடு, என் ஃப்ரெண்ட்ஸையும் அழைச்சிட்டு வந்திருக்கேன், நடந்து கொண்டு இருப்பது நன்றாகவே நடக்கிறது. நீ தானே எழுதிப்பட்ட, அதுதான் ஏன் நான் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து ஒரு கூட்டத்தோட வரப்போறேன், நடக்க போவதும் நன்றாகவே நடக்கும். எல்லாம் கரெக்டாக தாதா பேட்ச் பண்ணுற உனக்கு. நீ தானே எழுதி போட்டிருக்க கிருஷ்ணர். கிருஷ்ணர் உணர்ந்த ஞானி சொன்னார், நடந்தது நன்றாகவே நடந்ததுன்னு என்ன, இங்கே கேஆசே கிடையாது, இங்கே கலவரமோ பிரச்சனையோ எதுவுமே கிடையாது. உங்களுக்குள்ள வந்து உங்களுடைய அறியாமை தான், நம்மளோட மனிதர்களுடைய அறியாமை தான் இங்கே பிரச்சனையாகவே இருக்கு. மனிதனுடைய அறியாமையினால தான் பிரபஞ்சம் கட்டப்படுகின்றது. பிரபஞ்சம்னு ஒண்ணுமே இல்லை. பிரபஞ்சம்னு ஒன்று உண்மையா இருந்தா அவனுக்கு அந்நியமா அவனை தூங்க விடக்கூடாது, கரெக்டா? கரெக்டுங்களா? பிரபஞ்சம் சத்தியமா இருந்தா, சூரிய சந்திரர்கள் சத்தியமா இருந்தா உங்களுக்கு எதுக்கு உங்களை நீங்க ஏன் தூங்குறீங்க? மெஷின் மாதிரி நீங்களும் சூரியன் மாதிரியே இருந்துட்டு இருக்கணும்ல. சூரியனுக்கு உதிப்பு மறைப்பு கிடையாது இல்ல, நீங்களும் ஒரு சூரியனா திகழ்ந்துருக்கணுமா இல்லையா? இல்லையா? அப்படின்னா என்ன, தனித்தனியா வெட்டி வெட்டி பகுதி தொகுதியா கிளியர் கட்டா ஒரு மாயாசக்தி, பிரபஞ்சமா தோன்றுகின்ற மாயாசக்தி நம்ம கிட்டையும் வந்து குறிப்பிட்ட அளவு செய்திகளை வச்சு தனித்தனி தாட்ஸா தான் விடுது. ஒட்டுமொத்தமா ஒரே யோசனையா போல, ஒரே உணர்ச்சியா இருக்குல்ல. ஒரே உணர்ச்சியா இருந்தா நம்ம செத்தே போயிடுவோம், கரெக்டா? ஒரே சிரிப்புன்னா எவ்வளவு நேரம் சிரிக்கிறது, சிரிச்சே செத்து போடுவோம், ஹார்ட் அட்டாக் வந்துடும். சந்தோஷத்துலயும் ஹார்ட் அட்டாக் வந்துடும், துக்கத்துலயும் ஹார்ட் அட்டாக் வந்துடும். யாரோ அடிக்கிறாங்க, புரியுதுங்களா? நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்தோங்க முந்தானத்துக்கு ஈவினிங். அதாவது அடிப்படையில் இருப்பது ஒரு பெரிய பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. அதுவே வந்து தானே தனக்குள்ள சிவம்ன்ற தன்மையில சர்வ அறிவையும் வச்சுக்கிட்டு இருக்கு, சர்வ இருப்பையும் வச்சுட்டு இருக்கு, சர்வ வியாபகத்துவத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கு. அதனுடைய ஆற்றல்களே அதுக்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆற்றல்கள், அறிவுமயமான ஆற்றல்கள் இப்ப கண்டுபிடிக்கிறாங்கல்ல. முதல்ல வந்து பூமி உருண்டைன்னு கண்டுபிடிக்கும் பொழுது பூமி தட்டைன்னு ஒரு நாள் நம்பிட்டு இருந்தாங்கல்ல, ஃப்ளாட்டாக தான் இருக்கு அப்படின்னு. அப்புறம் பூமி உருண்டைனும், ஐயோ தண்ணி எல்லாம் கீழே கொட்டிண்டுமே, கடல்லாம் தண்ணி இருக்கக்கூடாதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு துளி ஆட்டமும் ஃபோர்ஸஸால, ஃபோர்ஸாகவும் இருக்கு ஆட்டமாகவும் இருக்கு. அதனால தான் இங்கே தண்ணிக்கு கொட்டுறதுன்றதும் கிடையாது. ஏன்னா தண்ணிக்குள்ள ஒரு டிராப் எலிமெண்டரி பார்ட்டிகளுக்குள்ள 4 ஃபோர்ஸஸ் இருக்கு, கிராவிடேஷன் அதுக்குள்ளேயே இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு மணல் தூகளை, அந்த மணல் தூகளில் இருக்கிற ஆட்டம்ஸே வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு, அதனுடைய கிராவிடேஷன் இழுக்குது.
உள்ளுக்குள்ள மையத்தில் இருப்போம் எல்லாரும் ஒன்றா. நியூக்ளியஸை சுற்றி சுற்றி வருது எல்லாம், புரியுதுங்களா, சக்திகள்லாம் எலக்ட்ரான்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்று ஒன்றும் தனித்தனியாகவே பெரிய பிரபஞ்சம் போல் இருக்கு, ஒரு மணல் துகள் போருமா? அப்படி இருக்கிற அது அறிவு தானே அதை பண்ண முடியும். ஒரு நியூக்ளியஸை வந்து ஒரு ஆட்டமுடைய நியூக்ளியஸில் இத்தனை புரோட்டான் இத்தனை நியூட்ரான் அதனுடைய லேயர்ஸில் எலக்ட்ரான் சுத்தணும்னு அது வகுத்திருந்ததுன்னா எல்லாம் டிஸ்டண்ட்டாக இருந்தாலும் ஒன்றுத்துக்கு ஒன்றும் ஒன்றை ஒன்றை இழுத்துக்கிட்டோம் பிடிச்சிக்கிட்டோம், புரியுதுங்களா? உன்னை நான் விடமாட்டேன், என்ன நீ விடமாட்டேன்ட்டு எல்லாம் க்ளூட் டுகெதர். அந்த ஆட்டம் பார்ட்டிக்கல் மாதிரி சமுதிர தண்ணியெல்லாம் கூட கிராவிட்டியோட உள்ளேயும் இருக்குது, மொத்த பூமி பரப்புலையும் இருக்குது, பயோஸ்பியர்லேயும் நிற்குது. போருமா? ஒன்று ஒவ்வொரு இடத்துலையும் கிராவிடேஷன் இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது எலக்ட்ரான் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் இருக்குது, வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் இருக்குது, எல்லாம் க்ளூ டுகெதர், எல்லாம் தனித்தனியாகவே ஒரு உலகம். போருமா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியாக இவைகள் வந்து ஒரு ஆட்டம் ஆட்டமாக இருக்கிறதும், செல்லு செல்லாக இருக்கிறதும், நான்கு விசைகளாக இருக்கிறதும், துகள்கள் துகள்களாக இருக்கிறதும், எல்லாமே ஒரு தனித்தனி உலகமாக எங்கேருந்து வருது? மனம். மனம் தான் இந்த சிவசக்தி ஆற்றல். சிவத்தினுடைய ஆற்றல் என்ன, சிவசக்தி என்பதுன்னு கம்ப்ளீட் மேனிஃபெஸ்டினேஷனோட மனம். இன்னும் ஃபுல்லாக உற்பத்தி ஆகலை, சிவத்தை மாத்திரம் காமிச்சிக்கிட்டு இருக்கு, புரியுதா? இருப்பை வந்து நீ இருக்கிறாய் நான் இருக்கிறேன், நீ இருக்கிறாய் நான் இருக்கிறேன்ற மாதிரி, புரியுதுங்களா? ஒரு சின்ன குழந்தை வந்து தனக்குள்ளேயே உலகத்தை சிருஷ்டிச்சுக்கிட்டு விளையாடுது இல்லை தனியாக, யாருமே வேண்டாம், அது மாட்டுக்கு என்ன பண்ணுது, அப்பா ஆஃபீஸ் போயிடுவாங்க, அம்மா மாத்திரம் இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, எல்லாரும் அவங்க மாட்டுக்கு வேலை பண்ணிக்கோங்க, இது மாட்டுக்கு உட்காந்துட்டு ஒரு நாலு பசங்களை கனவுல சிருஷ்டிச்சு ரெண்டு ஸ்டூலை போட்டுட்டு அதை ஒரு பையன் மாதிரி நினச்சிக்கும், ஒரு இன்னொரு ஒரு ஏதான ஒரு மனை ஒன்று இருக்கும், ஏதான ஒரு பந்து இருக்கும், ஏய் நீ கேட்க போறியா இல்லையா அப்படின்னு அந்த பந்தை போட்டு அடிக்கும், கற்பனை கரெக்டா? அந்த மாதிரியான பேரிருப்பு பேரறிவாக உள்ளுக்குள்ளே ஜொலிச்சுக்கிட்டே இருக்கு. போருமா? அந்த குழந்தைய அப்படி பண்ண வைக்கிறது மனம். குழந்தையா அது வந்து தனக்கு தானே கழிக்கிற மாதிரிலாம் பண்ணி நம்ம எல்லாரும் எனக்கு தானே இன்பம் வேணுன்றோம். நம்மளும் நம்மளுக்கு தெரியல நம்ம ஆக்சுவலாக குழந்தைகள் தான், சிவமாகவே இருக்கிற குழந்தைகள். ஆனால் அதில் செம்ம லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வச்சுருக்கோம். அதனால் என்ன ஆகிடுது, அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் மூலமாக நான் வந்து என்ன ஆகிடுது, நடுவில் ஒரு பேய் உருவம் ஒன்று வந்து உற்பத்தி ஆகுது. அது என்ன பண்ணுது, ஏங்க ஆரம்பிக்குது, விடமாட்டேன்றது. என்னுடைய இன்பம் என்னை விட்டு போகக்கூடாது, என்னுடைய இன்பம் என் மனைவி, என்னுடைய இன்பம் என் கணவன், என்னுடைய இன்பம் பணம், என்னுடைய இன்பம் மதிப்பு, இந்த உலகத்தினுடைய கிளாப்ஸு ஆறாவாரம் அப்படி இப்படின்னுலாம் அங்கே அங்கே அங்கங்கே டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதுக்கு தான் எழுந்துக்குது தானே, எழுந்தாயா எழுந்து ஆகணும் இல்லை, அதுக்கு பெருங்கருணையாக அது என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது, போப்பா போய் வேலை பண்ணு மனமே, ஆற்றலே சிவசக்தி ஆற்றலே அவனுடைய மனமாக போ. யாருடைய மனமாக போ, தனி மனிதனுடைய பிரபஞ்ச சிருஷ்டியாக அவனுடைய உலகமாக போய் ஒரு சிறு குழந்தை வந்து மிமிக் பண்ணி கிளாஸ் எடுக்கிறதும், பெரியவங்க வந்து தனக்குத்தானே ஒரு கான்ட்ராக்ட் சைன் ஆச்சு இன்றைக்கி 50 கோடி வரப்போகுதுன்ற அதில் சந்தோஷிக்கிறதும், புரியுதா? ஆக்சுவலாக நம்மளே வந்து கிச்சு கிச்சு மூட்டி நம்மளே சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், சரியா? அந்நியமாக ஒன்றும் இல்லை, எல்லாமே பெரிய பெரிய இன்னமும் பெரிய விஷயங்கள் இந்த சமுதாயம் சொல்லுது இல்லை, அது வரைக்கும் நாடுகள்லாம் பயப்படுது இல்லை, அது எப்பேற்பட்ட பயம், நம் தேசத்துக்கு யுத்தம் வரவிருக்கிறது அப்படின்னு எல்லாரும் டெரரைஸ் பண்ணுறாங்க, எமர்ஜென்சி டைம், ராத்திரியானா எல்லாருக்கும் நோ கரண்ட், நீங்கள் சாப்பிடுவீங்களோ இருக்கும், ஏன்னா எதிரிப்படைகள் வந்து நம்ம மேலே பறக்க போகிறாங்க, பாம்பு போட போகிறாங்க. இதுக்காயா வந்தோம் நம்ம, எங்கேயாவது மாடு கிளம்பி போய் பாம்பு போடலாம் கிளம்புதுன்னு கிளம்பிச்சா, யானை எதானு கிளம்பித்தா, அவனை போய் வெட்டிட்டு வரலாம், இவனை போய் வெட்டிட்டு வரலாம், வாங்க கூட்டமா, நம்ம மாடுகளே நீங்கெல்லாம் ஒன்னா வாங்க, பின்னாடி வாங்க, இந்த காள மாடுகளை போய் பசுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து காளைகளை, இங்க ஃபெமினிசம் மேல் சாவனிசம் எத்தனை விசம் இல்லையா, அவங்கெல்லாம் பெண்ணினம், எங்க பெண்களை ஒடுக்குறாங்க, ஆண்கள்லாம் ஐயோ பாவம் நாங்களாம், இவங்களதான் நாங்க ஏங்கிக்கிட்டு நிக்கிறோம், ஆனால் இவங்களை எதிரியாக பார்க்குறாங்க, அப்படி இப்படி என்னென்னவோ ஏகப்பட்ட ஒரே பேச்சான சவுண்டான சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கா இல்லையா, எல்லா இடத்துலையும் அஞ்சறி வரைக்கும் அதை சவுண்டு வருதா? என்னைக்கு எந்த காலத்தில் மாடு 1 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பிறப்பு, அதாவது 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிறப்புகள் ஆரம்பிச்சிருந்துனா,
4 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில அமீபா வந்துடுச்சுன்றாங்க. அதாவது உயிரினம் அப்ப வர ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. மொத்தம் 14 இல்ல 10 பில்லியன் வருஷம் வரைக்கும் ஒன்றும் இல்லை, அதாவது உயிரினம் இல்லை. 4 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாக்டீரியா மாதிரி ஒரு அமீபா வந்தது. அது கிரு 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 ரெப்ளிகா. அதான் செல் வந்ததுன்னா உடனே இன்ஃபர்மேஷன், கோடி கோடி செல் உற்பத்தி ஆகிடும். புரியுதுங்களா? அப்படி வந்தது. அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? இன்னைக்கும் அமீபாக்கள் பிறக்கின்றன, இன்னைக்கும் மாடுகள் பிறக்கின்றன, இன்னைக்கும் தாவரங்கள் முளைக்கின்றன. எல்லாம் பாருங்க, 5 அறிவு வரைக்கும் ஜட பொருட்கள்லேருந்து எல்லாம் இந்த தத்துவங்கள்ல அப்படியே இருக்கு. இப்ப சிருஷ்டியை யாருக்கு, இப்ப யாருக்கோசரம் பேசுறோம்? ஆடா, இந்த பழா போன இந்த மனுஷனுக்கோசம் தான் சிருஷ்டி. கரெக்டா? அவங்கிட்ட எப்படி உற்பத்தி ஆறுதுன்றதும், அவன் தான் எப்படி சிருஷ்டியா மாத்திரம், தானே அந்த சிருஷ்டியை உற்பத்தி பண்ணி தானே மயங்கி ஒரு சிறு குழந்தை வந்து ஒரு பாலையும் ஒரு ஸ்டூலையும் 4 பசங்க மாதிரி நினைச்சு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஸ்கேலை வச்சுக்கிட்டு, ஆய் நீ சொல்லு, நான் இப்ப சொன்னது சொல்லு, ஏபிசிடி சொல்லு அப்படின்னு அதை அடி அடினு அடிக்கிறதும் அப்படிதான் நம்ம பண்றோம். புரியுதுங்களா? 101 போய் மிரட்டு மிரட்டு மிரட்டி ஒரு 50 கோடி டெண்டரை போய் வாங்கிட்டு வரோம். புரியுதுங்களா? அவங்கிட்ட இழந்தவன் இவன், உங்ககிட்ட ஜெயிச்சவன் இவன். ரெண்டு பேரும் ஒருங்கே ஆழ்ந்த உறக்கத்துல இல்லையோ, அப்பவே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் இங்க வந்து இது. புரியுதுங்களா? அடைந்தவன் அடைந்தவனும் இல்லை, சுகிப்பவன் சுகிப்பவனும் இல்லை, கஷ்டப்படுபவன் துக்கிப்பவன் துக்கிப்பவனும் இல்லை, எவனும் இல்லை, தனி சிருஷ்டி இல்லை. ஏன்னா தனி ஒருவன் மூலமாக தனி சிருஷ்டி வருகின்றது அப்படின்ற உண்மையை பார்க்கிற வழி பேர் தான் ஞானம். சரிங்களா? சோ இப்படி வந்து நீங்க பாத்தீங்கன்னா சிவசக்தி தத்துவம் ஆற்றலா மனமா ஒட்டுமொத்தமா பிரபஞ்சமாவே விரிய போகுது அந்நியமா. புரியுதுங்களா? அது வந்து ஆக்சுவலா ஒரு மனிதன் வந்து இதெல்லாம் என்ன, இந்த சுத்த வித்யான்றது என்ன, ஒரு மெய்ஞானி தனக்குள்ள பாக்குறாரு. பிரம்மாண்டம் அப்பேற்பட்ட பேரறிவு, அப்பேற்பட்ட பேரறிவு, அப்பேற்பட்ட பேருணர்வு எப்படி வந்து தன்னைத்தானே உலகமாகவும் இருக்கிறதும் பேரறிவு தான், உலகத்தில் இருக்கிறதும் பேரறிவு தான். உங்களோட குட்டியோண்டு அறிவு இருக்குல்ல, யாரையோ மிரட்டுற அறிவோ இல்லாட்டி ஏதோ ஒரு மெடல் வாங்குற அறிவோ, அந்த சுட்டறிவு கூட பேரறிவு தான், சிவம் தான். ஆனால் இது எப்படி வந்து கான்ஃபிகர் ஆகுது, எந்த இடத்துலேருந்து தடம் பரழுது, தடம் பரண்டு இண்டிவிஜுவல் ஆகுது, அந்த இண்டிவிஜுவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த இண்டிவிஜுவலுக்கு முன்னாடி இங்கே நல்லா செட் ஆகிடணும். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம தான் தூக்கத்தில் இருக்கோம். இது வந்து நிஜமான தூக்கத்தில் இருக்கும் பொழுது அது இருந்துகிட்டு இருக்கு, நிஜமான சமாதி அதுதான் சும்மா இரு. அதுக்கு பழக்கம் தான் நான் சும்மா இருன்றேன். அப்போ கூட எனக்கு சும்மா இரு வந்து நீங்கள் வந்து ரொம்ப இதுவாயிட்டீங்கன்னா சைக்கிளை நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டீங்கன்னா கையை விட்டுட்டே ஓட்டுவீங்கல்ல. ரோடும் நல்லா இருந்தது, டிராஃபிக்கும் இல்லைன்னா கையை விட்டுட்டு போகிறது தானே ஜாலி, கையை பிடிச்சிக்கிட்டா ஓடுறது, அப்புறம் அப்படியே தலையின் போய் ஜம்ப் பண்ணி ஏறி உட்காருது, பெடலே பண்ணுறது இல்லை. புரியுதா? எல்லாத்தையும் பண்ணுவானா இல்லையா ஒரு பையன்? அப்புறம் முன் வீல தூக்கிட்டு ஓட்டுவானா இல்லையா? அது பசங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல, பைக்கிலே பண்ணுறாங்களா இல்லையா? அதை போல் என்ன ஆகிடும், வேலை பண்ணிக்கிட்டே இருப்பான், பெரிய பரமஞானியாக இருந்துக்கிட்டு இருப்பான் அவ்வளோ. புரியுதா? நானே கடந்த வெளியிலேயே இருப்பான். அதனால தான் ஒரு ப்ளாய்க்கு, ஏன்னா இந்த அதாவது தியானம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆரம்பித்து நான் அந்த தியானத்தை கற்றுக் கொடுத்தேன், அதுக்கு நீ வந்து 10,000 ரூபாய் ஃபீஸ் கட்டாமல் போயிட்டேன்ற சண்டை வரைக்கும் இன்றைக்கி நடக்குது. கரெக்டா? நம்மளுடைய சுரூபம் அது. மரங்கள் தியானிக்கின்றன, ஆகாயம் தியானிக்கின்றது, அமீபா தியானிக்கின்றது, 5 அறிவு பிராணி வரைக்கும் தியானிக்கின்றது. அது என்ன, அதனோட தியானம் என்ன, ஆகாரம் தான் அதோட தியானம். அது புணர்ற கெமிக்கல் ஒர்க் பண்ணும்போது, செக்ஸ் பண்ணணுன்ற இனவிருத்தி செக்ஸ் ஆர்கன் இது ஒர்க் பண்ணும்போது, அந்த சுரப்பிகள் வேலை பண்ணும்போது அந்த ஃபீலிங்கில் அந்த மாதம் மாத்திரம் பண்ணும். ஆனால் நம்மளுக்கு எப்படி 24/7 நான் ஸ்டாப் ஒரே செக்ஸ் தான், செக்ஸ் நினைவு தான், ஆணுக்கு பெண் நினைவு, பெண்ணுக்கு ஆண் நினைவு. அப்படின்னா அந்நியப்படுத்தி ஸ்டில் போட்டு நீங்களே மயங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ரெண்டு உடம்புக்கும் கூட வித்தியாசம் இல்லை, ரெண்டு உடம்பும் வந்து மனத்தினுடைய உடம்புகள். கரெக்டா? நானினுடைய உணர்ச்சிகள் தான் செக்ஸ் கூட. இப்படி எல்லாத்தையும் நீங்கள் நுட்பமாக பார்த்தீங்கன்னா யாருக்கும் பெண்ணினமே கிடையாது. ஏன்னா ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இப்போ இது போய் முடியும், அங்கே ஒன்றுமே இல்லை, பெண்ணும் கிடையாது ஆணும் கிடையாது, அந்த மாதிரி ஞானம் போய் முடியும். ஆனால்
என்னவோ இங்கே வந்து பயம் வந்துடுறது. புரியுதுங்களா? இதை சொல்லி கொடுத்தா அடியோட வந்து இதனால் ஒரு லாபமும் இல்லை அப்படின்ட்டு லாப நஷ்டங்கள்லாம் போடப்பட்டு, இதை ஒரு மணி நேரம் கொடுத்தனா எவ்வளோ ஃபீஸ் கொடுப்பேன், ரெண்டு மணி நேரம் கொடுத்தா என்ன ஃபீஸ் கொடுப்பேன், அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் பேரம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு, ஆன்மீகத்துக்கும் பேரம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு, உண்மையான ஆன்மீகம் இல்லாமல் போச்சு. விஞ்ஞானம் அது வேற என்ன? இப்போ நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோங்க? நம்ம வேற ஏதாவது பேசுகிறோமா? எதையாவது வேற எதையாவது மதம் இதோ அவங்க சொல்லி கொடுத்த வர வழிமுறை எதையாவது பேசுகிறோமா? மதத்துக்கும் முன்னாடி இருக்கு. ஆனால் மதத்துக்கு முன்னாடி இருப்பது உண்மையா என்ன? அந்த மதத்தினுடைய மகான் கரெக்டா? புத்திசம் தான் புத்தர், கிறிஸ்டியானிட்டின்னா ஜீசஸ், ப்ராஃபிட் முகமட். அவங்க உணர்ந்தது ஒரு உண்மையாக தானே இருக்கணும். ரமண மகர்ஷி உணர்ந்ததும், ப்ராஃபிட் முகமட் உணர்ந்ததும், கிருஷ்ண பரமாத்மா உணர்ந்ததும், ஜீசஸ் உணர்ந்ததும், சூஃபி மிஸ்டேக்ஸ் எல்லாம் உணர்ந்துட்டு இருக்குதும், தாவோயிசம், ஜென்னு, வேற என்னென்னவோ இருக்கு, சீக்கிசம், ஏகப்பட்ட இசம் இருக்கு. எல்லா இசமுக்கும் மூலம் அந்த ஞானி தானே. அந்த ஞானி உணர்ந்துருக்கார். ஆனா கேட்டவன் வந்து புத்தி மூலமா கேட்கிறான். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா வரவன் இல்ல, புத்தி மூலமா கேட்கறான்னா அர்த்தம் அவன் இரட்டைகள் மூலமா கேட்கிறான். அவன் உடனே ரெஃபர் பண்ணிக்கிறான், நீங்கள் என்ன பண்ணணும், தியானத்தில் கண்ணை மூடிக்கணும் அப்படின்ன உடனே அவன் வந்து தன்னை ஒரு உருப்படியாக நினச்சிக்கிறான். சரி, கண்ணை மூடிக்கிறேன், ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய மூச்சு போகுது வருது. ஆமாம், மூச்சு போகுது வருது, இது வந்து அவனோட மூச்சு இல்லை அப்படின்னு தான் ரெஃபர் பண்ணிக்கிறான். இது அவனோட மூச்சு இல்லை, அவளோட மூச்சு இல்லை, உங்களோட மூச்சு இல்லை, இப்படின்லாம் கூட லாஜிக் வேண்டியதாக இருக்கு அவனுக்கு. புரியுதுங்களா? அப்ப நோட்ஸ் எடுத்துக்கிறான், மனசுல நோட்ஸ் எடுத்துக்கிறான், இல்லாட்டி முடிஞ்சனா புக்கில் அவங்களும் புக்கு போட்டு வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அதையும் கொடுத்துருவாங்க முன்னாடி உங்களுக்கு. ஸோ நீ வந்து ஒரு மூச்சை பார்க்கற, பார்க்கற என்ன மூச்சை எப்படி பார்க்கறது, காத்த பார்க்க முடியுமா அப்படின்னு அடுத்த குழப்பம் வருது. இதை கேட்க முடியாது அங்க. புத்தி மூலமா கேட்கறவன் எப்பவுமே அதான் சொன்னேன், புத்தின்றது என்ன, உணர்ச்சி. உணர்ச்சின்றது என்ன, ரெண்டு பக்கம் கொண்டது. வாழ்வும் சாவும் ரெண்டு பக்கம் இருக்கிற ஒரே காயன். என்ன எண்ணம் தானே, ஒன்று நிமிஷம் இருந்த எண்ணம் இந்த நிமிஷம் இல்லை அப்படின்னா அது என்ன, தோன்றி இருந்து இறந்து விட்டது. இதை சொல்லும்போது இந்த வார்த்தை தான் வந்து தோன்றி இருந்து இதுவும் இறந்து விட்டது. இது என்ன ஸ்பேஸு? கண்ண மூடினா என்ன ஸ்பேஸு? மண்டக்குள்ள ஏதான ஒரு தனி ஸ்பேஸா? அது பேர் மனமா? எவ்வளோ பேக்ரவுண்டுக்கு எவ்வளோ சொல்லணும், ஆனால் நீங்கள் சொல்ல சொல்ல வார்த்தைகள் என்ன, அவன் லெவலுக்கு அவன் உணர்ச்சி லெவலுக்கு அவன் அதை பிடிச்சி போட்டுப்பானா இல்லையா? அப்போ எவ்வளோ குழப்பம் உற்பத்தி பண்ணுறீங்க கரெக்டா? முதல்ல வந்து சயின்ஸை செட் பண்ணணுமா இல்லையா? முதல்ல நீ களிமண்ணை வாங்கி ஸ்டாக் பண்ணுப்பா, அப்புறம் என்ன வடிவ பொம்மை வேணா நீ பண்ணிக்கலாம். முதல்ல தங்கத்தை வாங்குப்பா, தங்கத்தை நீ மோதிரமா போட்டுக்கோ, இல்லாட்டி ஒட்டியானமா போட்டுக்கோ, இல்லாட்டி காதுல வேற ஏதாவது மாட்டலா போட்டுக்கோ, சங்கிலியா போட்டுக்கோ, பிரேஸ்லெட்டா போட்டுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கப்பா. நீ தங்கத்தால மண்டபமே கட்டிக்கோ, சிம்மாசனமே கட்டிக்கோ, வீடே கட்டிக்கோ. முதல்ல தங்கம்ன்ற மூலப்பொருள் ஒண்ணு, நீ எதால படைக்கப்பட்டிருக்கிறாய், இந்த பிரபஞ்சமும் எதால் படைக்கப்பட்டிருக்கிறது, பஞ்சபூதங்கள் சொல்கிற, நீ என்னை கண்ணை மூடி மூச்சை பாருன்னு சொல்கிற, ஒளியை பாருன்னு, சூரியனை மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு ஒளி என்னை கூட ப்ரொஜெக்ட் பண்ணுற, இதெல்லாம் என்ன ஃபஸ்ட்டு? இதெல்லாம் இதை சார்ந்து இருக்கிறது. இவைகள் பிரபஞ்சமே என்னையும் சேர்த்து ஏதோ சாதகங்கள் என்னை பண்ணு பயிற்றுவிக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்க, இது எல்லாமுமே இதை சார்ந்து இங்கு இருக்கிறது. எதில் மறைகிறது, எதில் இருந்து தோன்றுகிறது, எதில் இருந்து எதில் இருக்கிறது, எதில் மறைகிறது, எதில் திரும்பி தோன்றுகிறது, திரும்பி தோன்றதே இல்லையா, உண்மை சாவா இல்லாட்டி வாழ்வா? நான் ரெண்டு ரெண்டு சைடில் போயிட்டு வரேனே. ரெண்டு சைடு என்ன சைடு, இரட்டைகள்ன்றது என்ன, இதெல்லாம் பேசிஸா இல்லையா? மூலம் மூலம் மூலம்னா என்ன, அது மனுஷனுடைய மூலமாக தானே இருக்க முடியும். ஒரு மாடு வந்து இந்த கேள்வியை கேட்க போறதில்லை, என்னங்க இது, இந்த மாதிரி நான் தினம் தினம் வந்து உங்கள் வீட்டில் வந்து நின்று நீங்கள் ஒரு நாள் கொடுக்குறீங்க, ஒரு நாள் கொடுக்க முடியும், என்ன தான் நம்மளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் கணக்கு அப்படின்னா கேட்குது. எல்லாம் வந்து வாயில்லா பிராணிகள்,
இந்த அது அவைகளுக்கும் எப்படியோ உணவு படைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. நீ உன் ஆசிரமத்தில் போடுற சாப்பாடியே இவ்வளோ பெருமையாக பேசிட்டு இருக்கிய, இவங்களுக்கெல்லாம் யார் கொடுத்துட்டு இருக்காங்க பிரம்மாண்டத்துக்கு? நடக்குதே இல்லையா? ஸோ இங்கே வந்து எதற்கும் எந்த அடிப்படையும் இல்லாமல் அப்படியே ஆன்மீகம் அப்படியே போயிட்டுருக்கு. நம்ம இங்கே உட்காரணும் கிளியாராக வந்து உண்மைகளை வந்து அப்படியே முரசு அரைஞ்சி தெரிவிக்கிற மாதிரி நம்ம பரப்பணும். கரெக்டுங்களா? அடிப்படை என்ன? எல்லாத்துக்கும் மூலம் என்ன? பஞ்சபூதங்களுக்கு மூலம் என்ன? ஆகாசம் எதுலேருந்து வருது? அந்த சயின்ஸை தான் நம்ம கிளியராக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஆற்றல்கள் தான் வருது. இந்த வந்த ஆற்றல்களில் வந்து இமீடியட்டாக அந்த மூணாவது தத்துவம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன சொன்னோம், சதா சிவ தத்துவம் அப்படின்னு சொன்னோம். இந்த சதா சிவமா இருக்கிற தத்துவம்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் இருக்குங்க, நான் அப்படின்றது வந்து ரொம்ப பிரதானத்துவம் இருக்கிற இடம். வந்து முதல்ல எப்படி இருக்கும், நல்லா தூங்கிட்டு இருக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த கர்மாக்கள் எல்லாம் வந்து இருட்டில் இருக்கு, மனத்தில் இருக்கு. புரியுதா? ஏன்னா மனம் இருட்டு இஸ் ஈக்குவல் டு நம்மளுடைய அறியாத தூக்க நிலை. பொறுமா. அதனால் ஞானிகளுக்கு என்ன ஆகும், தூக்கம்ன்றது ஒரு தனி நிலையாக இல்லாமல் போக போயிடும். தனி நிலையாக இருக்கவே இருக்காது. விழிப்பு நிலையும் தனி நிலையாக இருக்காது. விழிப்பு நிலையும் அவர் கொண்டாடுறதுக்கு ஒன்றும் இல்லை. விழிப்பு நிலை தான் பச்சை பொய் நிலையாச்சு. அது பேர் தானே ஞானம். ஸோ எண்ணங்களை உணர்ச்சிகளை எல்லாத்தையும் அவர் கடந்திருப்பார். அதனால் இப்போ தனியாக அவர் உட்காந்து தூங்கணுமா? யா இப்போ நீங்கள் எண்ணத்தால் இந்த பணம் கிடைக்குமா, இந்த இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, ஏண்டா அதையே அலத்தின்னு இருக்க. அவள் அப்படித்தானா நீ என்னடா பண்ண முடியும், உன்னை லவ் பண்ணலன்னா நீ என்னடா பண்ண முடியும், அவள் தான் நான் பண்ணிக்க மாட்டேன்றாளே, நீ ஏண்டா அவள் பின்னாடி சுற்றுறேன்னு அம்மா அவன் எடுத்து சொல்லுவாங்க. ஆனாலும் இவர் காதல் சோகம் சோகம் சோகம், எப்படி என்ன லவ் பண்ணாமல் போகலாம், எப்படி அவள் என்ன நினைக்காமல் இருக்கலாம், நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன். ஏண்டா அவள் எதானே கேட்டாடா, நீயா போய் பண்ணிவிட்டு நீயா வந்து இப்போ வந்து என்ன நினைக்க மாட்டேன்றால எனக்கு வேணா எல்லாம் ஒன் சைடடாகவே அப்படியே போகுதுங்களா, எல்லாமே அறியாமல் இல்லை. இதில் தானே நீ தூங்குறீங்க, பணத்தை தேடி டயர்டாகி மனம் டயர்டாயிடுச்சுன்னா உடம்பு எப்பயோ டயர்டாயிடும். புரியுதுங்களா? நம்மெல்லாம் உடம்பு டயர்டாகி தூங்குறது இல்லை. புரியுதுங்களா? மனத்தினுடைய வேகம் தானே இங்கே வாழ்க்கை. ஸோ மனம் பேய் அலைச்சல் அலையுது பொருட்கள் மேலே, பணத்து மேலே, ஆரோக்கியத்து மேலே, போட்டா போட்டி மேலே, புகழ் மேலே, பெருமைகள், எல்லாம் எல்லா இமேஜஸ்க்கும் பாடுபடுது. பாடுபட்டு மென்டல் ஃபேட்டிக் வருது. பொறுமா. நம்ம கம்ப்யூட்டர் ஓவராக ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டினா சீஸ் ஆகி நிற்குது, ஹேங் ஹேங் இல்லையா? அந்த காலத்துலாம் குட்டி மொபைல் எல்லாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் ரொம்ப முடியாது. இது பாவம் 50 cc தான் அந்த கொடுத்துருப்பான். இவனுக்கு அசுர வேகம் இருக்கு மனத்தில். நம்ம ராக்கெட் மாதிரி போகணும்னு இருக்கான், சத்தம் மொத்தம் ராக்கெட் மாதிரி வரும், தெருவையே பிடிச்சிக்கிட்டு பெரிய 25 டன்னை இழுத்துட்டு போகிற கண்டெய்னர் லாரி கூட அவ்வளோ சத்தம் பண்ணாது. இந்த 50 cc வண்டி போடுற சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, ஊன்னு என்னமோ ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு பூமியிலேருந்து ராக்கெட்டுக்கு போகிற மாதிரி, இது ஸ்பேஸுக்கு போகிற மாதிரி அப்படி தானே போவான். அது என்ன ஆகும், 50 இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்பீடே 50 இருக்கும் 60 இருக்கும். அதுக்கு மேலே இவன் திருப்பி பார்த்து ஃபுல் என்ஜினை ஓட விட்டு வந்து ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணால் கூட அது அடங்காது தெரியுமா, கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன இப்படி பண்ணிட்டு நீ ஆஃப் பண்ணலாம் பார்க்குறிய, தண்ணி குட்டி தான் ஆஃப் பண்ணணும். புரியுதா? ஒரு அட்டா தண்ணி குட்டி தான் அப்போ கூட ஓடிக்கிட்டு இருக்கும் தெரியுமா, விடப்பட உதிரி உதிரி தான் வந்து நிற்கும். கரெக்டுங்களா? அத போல நம்மகிட்ட இருக்குதான் சித்துனோடு மோட்டார் உள்ளே இருக்கிறத நான் என்ன இவ்வளோண்டு தான். ஆனால் அதை முடுக்கு முடுக்கும் போது மென்டல் ஃபேட்டிக் ஆகிடுது, தூங்க விடாமல் என்ன பண்ணுறது, நினைவுகள் வருது. ஒரு மாடு இப்படிலாம் பண்ணிக்குதா? சிம்பிளுங்க, எடுத்து எடுப்பில் ஞானங்க. நம்ம தாங்க முடிக்கி விட்டுக்கிறோம், நம்ம தாங்க ஃபேட்டிக் ஆகிறோம், களைச்சி போய்ட்றோம். யோசிச்சு எதிர்பார்த்து செய்து செய்யும் பொழுதே செய்பவனாக இருக்கும். நம்ம இதை செய்கிறோம், அவள் வந்து இதை நினச்சி பார்க்கணும், நினச்சி பார்க்கணும், நினச்சி பார்க்கணும்னு இவன் தான் நொந்து போவானே தவிர அவள் பண்ணதை கூட தெரியாமல் போயிட்டு இருப்பாள். புரியுதுங்களா? கடைசியில் நான் கேட்கலையேன்னுவா, நீ ஏன் இப்படி பாடுபடுறேன்னுவா, பைத்தியம் ஆக்கிடுவாங்க. புரியுதுங்களா?
எல்லாம் நம்மளுடைய கெமிக்கல்ஸ் நம்மளுடைய இமேஜஸ் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விதத்தில் நம்ம இங்கே ரூல் பண்ண பார்க்குறோம். பைத்தியம் மாதிரி இங்கே வந்து வி ஆர் ஓவர் ரூலிங் எவ்ரி திங். சரிங்களா, முடிச்சிடலாம். முடிச்சுட்டு திருப்பி கண்டிப்பாக you.